ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேக் காளான் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அது ஒரு மாதிரி கருப்பாக ஒரு மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் கூட கழுவிக்கலாம். கழுவிட்டு அதை வந்து நாலாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணி அப்புறம் ஒரு ரெண்டாக நாலாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அதனால் நாலாக கட் பண்ணி போட்டால் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாலாக கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே நாலாக கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்படி தான் இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணுங்கள். ஆனால் இதே போதும், அது எண்ணெயில் வழங்கினதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாகி போயிடும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க போதும். அதை நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வணக்க போகிறது இல்லை, அரைச்சி தான் வணக்க போகிறோம். ஸோ வந்து வெங்காயத்தை ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இது குட்டி சைஸ் தக்காளி தான். நான் செய்ய போகிற சாப்பாட்டுக்கு இந்த தக்காளி போதுமானது. பெரிய சைஸ்னால் ஒன்று எடுக்கலாம். இது சின்னதுனால நான் ரெண்டு எடுத்துட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வைக்கிறேன், அதுக்கு தகுந்த அளவு வந்து நான் இதில் போடுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு வேணும். இதுக்கு இஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி இதுக்கு வந்து இவ்வளோ தேவையில்லை, கம்மியாக போட்டாலே போதும். நான் வந்து எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்கிட்டால் மறுபடியும் இதுக்காக தேவைன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு உரிக்க என் பசங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் குட்டி பையன் ரொம்ப சேட்டை, அவன் அழுதுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பசங்களும் பூண்டு உரிக்க ஹெல்ப் பண்ணாங்க. இதோ இவன் தான் அது பாருங்கள், ஒரு கப்பை கொடுத்தோன்னே ஜாலியாக விளையாண்டுட்டுருக்கான். இவ்வளோ நேரம் ஒரே அழுவை என்னை வச்சுட்டு சமைக்கக்குள்ளே போதும் போதும் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் புதினா தலை உருவிக்கோங்க. புதினா இலையெல்லாம் எடுத்து, புதினாவும் அரைக்கிறதுக்கு தேவை. ஸோ அதனால் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை எடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா இதெல்லாம் போட்டு சோம்பு, ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் அந்த ஸ்டார் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துருங்க. வெங்காயம் நல்லா செவந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதிலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துருங்க. இது என்னடா ரொம்ப பச்சை கலர் இருக்குது, சாப்பாடு பச்சை கலர் வரும்னு நினைக்காதீங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிடும் வெந்தோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் பிரியாணி மசால் தூள், நீங்கள் என்னென்ன இதுக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. நான் வந்து பிரியாணி மசால் தூள்லாம் போடுவேன். உங்களுக்கு இஷ்டம்னா போடலாம், இல்லை உங்களுக்கு அது போட பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கினோன்னே தயிர் லைட்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளருக்கு நான் நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாலு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அரிசியையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதோட போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம வந்து இதுக்கு வந்து உப்பு போடணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போடுங்க, தூள் உப்பு போடாதீங்க. கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும். குக்கர் மூடி ஒரு விசில் வச்சுடுங்க. பாருங்கள் சாதம் பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பச்சை வடை போகிறதுக்கு அந்த எண்ணெயில் வணக்குறோம்ல, அப்போவே அதோடய கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் தான் வச்சேன். இந்த சாதம் ஒரு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும். கொலையெல்லாம் அடி பிடிக்கலை, எதுவும் பண்ணல, கரெக்டாக இருக்குது. நீங்கள் அந்த அளவில் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா நிறைய காளான் போட்டனால நிறைய காளான் வந்தது. சாப்பிட்ட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது கூட ஆனியன் ரைத்தா செஞ்சுருந்தோம். ஸோ வெங்காய பச்சடியும் செஞ்சு தொட்டுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். காளான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சிக்கன் பிரியாணியை விட குட்டி பசங்களுக்கு காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரெண்டு பசங்களுக்கும் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.